Hi friends, welcome back to my channel. Now I'm ARIVU artist. இன்னைக்கு நம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சின்ன சீனரி வித் பேரட்ஸ் பேரட்டு அண்ட் ஹட் இருக்கிற மாதிரி ஒரு சீனரி வரைய போகிறோம். நோட்டை லேண்ட்ஸ்கேப்பாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைமை கொஞ்சம் குறைச்சி நான் பண்ணுங்கிறதுனால ஏற்கனவே கொஞ்சம் லைட்டாக வரைஞ்சிக்கிட்டேன். நீங்கள் பென்சிலை அழகாக ஹேண்டில் பண்ணுங்கள். அழகாக மீன்ஸ் ரொம்பவுமே லைட்டாக, எப்போ வரைஞ்சாலுமே பென்சிலை ப்ரெஷர் கொடுக்காமல் நீங்கள் லைட்டாக வரைங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வரைகிறதுல. ஏன்னா நீங்கள் டார்க்காக வரையும் போது என்ன ஆகுன்னா, நம்மளுக்கு தெரியாமலே தவறுகள் நிறைய வரும். அதை நம்ம அழிக்கிறதுக்கு வசதியாக அந்த லைன் இருந்தால் தான் நம்ம அதை அழித்து சரி பண்ணி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். அதனால் நீங்கள் பென்சில் வந்து எப்பயுமே ப்ரெஷர் கொடுக்காமல் லேஸாக எழுதுங்க. நீங்கள் என்னெல்லாம் வரைய நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து லேஸாக, ஓவரால் எல்லாத்தையுமே லைட்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற லைன்ஸ் எல்லாம் இப்போ நான் அழிச்சிட்ருக்கிற மாதிரி அழிச்சிக்கோங்க. இப்போ லேஸாக லைட்டாக அந்த ஷேடெல்லாம் தெரியுது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ராப்பராக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பிளாக் ஸ்கெட்சோ இல்லை பிளாக் லைன் வாட் எவர் நீங்கள் என்ன வரையணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வரைங்க. எனக்கு கொஞ்சம் வரைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் லைட்டாக பென்சில் மார்க்கிங் வச்சுக்கிட்டு நான் டைரெக்டாக பிளாக் ஸ்கெட்சில் பண்ணுறேன். பட் நீங்களும் இதே மாதிரி பிகினராக இருக்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. என்ன ஆகுன்னா, நீங்கள் தெரியாமல் இந்த பிளாக் லைன் தேவைப்படாத ஒரு இடத்துலையும் நீங்கள் வரைஞ்சிடுவீங்க. அதே மாதிரி சில இடம் மிஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் எப்பயுமே ப்ராப்பராக பென்சிலில் வரைஞ்சி முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிளாக் பண்ணுறது தான் சரியாக வரும். கொஞ்சம் பழக பழக அதுக்கப்புறம் உங்களுக்கு சில லைன் இது வேண்டான்னு தோணும், ஆனால் நீங்கள் பிளாக் போடும்போது என்ன பண்ணிடுவீங்கன்னா அதையும் சேர்த்து நீங்கள் வரைஞ்சிடுவீங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், பிளாக் லைன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக வரைஞ்சிக்கோங்க. பென்சிலில் என்னெல்லாம் வரையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லைன்ஸ், எந்த லைன் இருக்குதோ அந்த லைன் மட்டும்தான் அந்த டிராயிங்கில் இருக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எதுவுமே அங்கே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிளாக்கை யூஸ் பண்ணணும். ஸோ அது பெயிண்ட்டாக இருந்தாலும் சரி, மார்க்கர் வாட் எவர் நீங்கள் எந்த கலர் இருந்தாலும் பிளாக் இருக்கும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் நல்லா வரையணும்னு நினச்சிங்கன்னா ரொட்டீனாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம வரைய நினைக்கிற ட்ராயிங் காட்டிலும் பெஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு ட்ராயிங்கும் வரையும் போது நிறைய தவறுகள் வரும். அந்த தவறுகளை சரி பண்ண தான் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு வரைய முடியும். ஸோ கண்டினியூட்டியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பென்சிலில் பாருங்கன்னா வரைஞ்சதை பிளாக்கில் ஓவரால் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பென்சில் லைனில் எல்லாத்தையும் நம்ம எரேசர் வச்சு நம்ம நீட்டாக அழிச்சிடும். ஸோ அப்புறம் வழக்கம் போல் கலர் தான். இப்போது நிறைய ஸ்பேஸ் உள்ள ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை கலரு, அந்த இப்போது ஸ்கை ப்ளூ எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மேலே டார்க்காக நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அதில் கோடுகள் இல்லாத மாதிரி நீங்கள் அடிங்க. இப்போ நான் கலரை கொஞ்சம் ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஏரியா இருக்குது, நீங்கள் வந்து வெர்டிக்கலாக அதை பிடிச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்னவோ கோடுகள் நிறைய வரும். ஸோ ஹரிசாண்டலாக அதை நல்லா படுக்கை வசத்தில் வச்சு பேப்பரில் நிறைய ஏரியா மோதுகிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் லைட்டாக வரைஞ்சிருக்கேன், அந்த கலரை வந்து லைட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒயிட் கலர் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த கலரும் இந்த கலரும் நல்லா பாருங்கள், அழகாக மிக்ஸ் ஆகுது, மெர்ஜ் ஆகுது. ஸோ நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி கொஞ்சம் பின்னாடி இருக்கிற அதிகப்படியான ஏரியாவிலேருந்து வாங்க. பெயிண்டிங்கும் இதே மாதிரி தான், போஸ்டர் கலர் ஆர் வாட்டர் கலர் நம்ம எது பண்ணாலும் கொஞ்சம் பேக்வேர்ட்லேருந்து ஃபார்வேர்டுக்கு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கை, அதுக்கப்புறம் இப்போ இந்த க்ளவுடெல்லாம் இப்போ நான் அடிச்சிட்ருக்கேன். அதையும் அதே போல் தான் கீழே கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் லைட் பண்ணுறோம். ஏன் நம்ம இந்த மாதிரி பின்னாடி இருந்து வரோங்கிறோம், மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறது இன்னொரு காரணம் இருக்குது. நீங்கள் கீழே எல்லா கலரையும் அடிச்சுட்டு நீங்கள் அது மேலேயே கையை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கலர் யூஸ் பண்ண ஏரியா மேலே உங்களோட உள்ளங்கை படும். ஸோ அந்த இடத்துல இருக்கிற டஸ்ட்டு, அந்த கலரை அடிக்கும் போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டஸ்ட்டாக வெளியில் வரும் எக்ஸ்ட்ரா கலர்ஸு, அது மற்ற இடத்துல போய் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப டர்ட்டி ஆகிடும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா க்ரே கலர் அடித்தேன், அப்புறம் கொஞ்சம் ஒயிட் அது கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக பிளாக் கலரை மிக்ஸ் பண்ணி அந்த க்ளவுடு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நிறைய இந்த கேமல் கலர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஷேட்ஸ் இருக்குது, இது ஆயில் பேஸ்டல் கலர்ஸு. ஸோ அதில் நிறைய ப்ளூ, இது பார்த்திங்கன்னா குளோபல் ப்ளூங்கிற ஒரு ப்ளூ கலர் எடுத்து நான் மவுண்டன் கடிச்சிட்டேன். அப்புறமேட்டு அந்த லாங் வியூவில் இருக்கிற சின்ன சின்ன ட்ரீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் லைட் கலர், ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் எமரால்டு க்ரீனு எல்லோ அந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஸோ நிறைய ஷேட்ஸ் இருக்கும், க்ரீன் கலரு எல்லோ கலர் இந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு க்ரீனை எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப முன்னாடி இருக்கிறது தான் எப்பயுமே டார்க்காக இருக்கும்.
தூரமாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே லைட்டாக தான் இருக்கும். அப்போ தான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த பேரட் பெருசாக இருக்குது, அந்த ஹட்டு அந்த கூரை வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது. காரணம் என்னென்னா, ஃபார்வேர்டில் இருக்குது, பேரட் வந்து முன்னாடி இருக்குது, அது தூரமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த பெர்ஸ்பெக்டிவ், அது போலவே நம்ம கலர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணோம். வரைகிற டிராயிங் மட்டும் இல்லாமல் கலரும் அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம். பார்த்தீங்கன்னா அந்த கூரை வீட்டுக்கு பின்னாடி இருக்குது, கிட்டத்தட்ட பின்னாடி எல்லாமே ஒரு 10-15% மேலே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வாட்டர், ப்ளூ கலர் கூடிய எம்ரால்டு க்ரீன். ஏன்னா ரொம்ப பியூர் ப்ளூவாக இல்லாமல் இது ஒரு ரிவர் மாதிரி தான், ஸோ அதில் கொஞ்சம் க்ரீன் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ப்ளூ, எம்ரால்டு க்ரீன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட்டு, இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த வாட்டர் லெவலை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சமாக தேவைப்பட்டால் லைட் ப்ளூ. ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண கொஞ்சம் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லாத்த விட முக்கியம், வெளியில் வராமடிங்க பாருங்கள். கொஞ்சம் அவசரப்பட்டு அடித்ததுனால வெளியில் வந்துருச்சு பேரட்டு, அந்த டைலுக்கு வெளியிலலாம் கொஞ்சம் வந்துருச்சு. நீங்கள் கேர்ஃபுல்லாக அடிங்க, டைம் எடுத்து பண்ணுங்கள். எப்போயுமே பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லோ கலர் செகண்டாக அடிக்கிறேன், ஃபஸ்ட் லைட் க்ரீன் அடித்தேன். நீங்கள் கலரை சூஸ் பண்ணும்போது ஆயில் பேஸ்டல் பொறுத்த வரைக்கும் டார்க் கலரை ஃபஸ்ட்டு அடிங்க, லைட் கலரை செகண்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அந்த மிக்சிங் நம்மளுக்கு ரொம்ப அழகாக கிடைக்கும். அதே மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மெயினாக அதுதான். பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த வாழை நல்ல ஒரு பசுமையான ஒரு க்ரீன், நல்லா ப்ரைட்டாக இருக்கிற ஒரு கலர் எடுத்து யூஸ் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஷேட் இருக்கிற மாதிரி, டபுள் டபுள் கலர் இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய வரைஞ்சி பாருங்கள், டைம் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் எடுத்து வரைங்க. இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் வரையும் போது இன்னும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த நெகட்டிவ் ஸ்பேஸ், அந்த வாட்டர் லெவல், அந்த கிரவுண்டெல்லாம் எவ்வளோ இருக்குது, மேலே ஸ்கை எவ்வளோ இருக்குது, மவுண்டன் எந்த பக்கம் இருக்குது. அதாவது ஒரு டிராயிங்கை நாலாக பிரித்து அதில் நாலு கால் பகுதி, அதாவது நாலு குவார்டர் பார்ட். அப்போ ஃபஸ்ட்டு குவார்டர் பார்ட்டில் என்ன பாகங்கள்லாம் இருக்குது, செகண்டில் என்னெல்லாம் இருக்குது, தேர்டில் என்னெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பகுதி பகுதியாக நல்லா கேப்சர் பண்ணுங்கள். எல்லா இடமே ரொம்ப முக்கியமானது தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹட்டுக்கு ப்ரௌன், டார்க் ப்ரௌன் கொடுத்தேன். அப்புறம் அதிலே கொஞ்சம் இந்த கோல்டன் கலர் மாதிரி, லைட் ப்ரௌன் ரிலேட்டடாக எல்லோ கர் கலர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலரை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்டு, தேர்டு, ஒரு சிக்ஸ்த் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பெஸ்டல்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்ற மீடியம் காட்டிலும் இதில் கலர் மிக்சிங் நல்லா கிடைக்கும், அதே போல் ப்ரைட்டாகவும் இருக்கும். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, கலர் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. எரேசர் வச்சோ இல்லை வேறு எதுவும் வச்சோ சுத்தமாக பழையபடி கொண்டு வர முடியாது. அதனால் நம்ம அந்த டெக்னிக்கை புரிஞ்சிக்கிட்டு கலர் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி ஒரு ஷார்ட் டைமில், ஒரு ஹாஃப் அன் அவர், 40 மினிட்ஸில் வந்து ஈஸியாக ஒரு பேப்பரில் அழகாக கம்ப்ளீட் பண்ணலான்னா இந்த கலர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மற்ற கலரை காட்டிலும். ஸோ இதில் ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்டிங் போயிடலாம். போஸ்டர் கலர், வாட்டர் கலர், இந்த மாதிரி இதே சீனரி நீங்கள் அதில் பெயிண்ட்டு யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, நீங்கள் இதே மாதிரி கலர்ஸை நீங்கள் ஒரு மாடலாக வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் ஒர்க் அவுட் பண்ணும்போது அதில் நிறைய சேலஞ்சான விஷயங்கள்லாம் வரும். நீங்கள் ஒரு டெய்லியும் ஒன்றும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஒரு ட்ராயிங் எடுத்து நீங்கள் எந்த ஒரு ட்ராயிங் வேணாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப கரெக்டான ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டன் முடித்தாச்சு, அதுக்கப்புறம் ரிவர் முடித்தாச்சு, அப்புறம் ஹட்டு, அந்த முன்னாடி இருக்கிற லேண்ட், இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ட்ரீ அடிச்சிட்டோம். ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெர்டிக்கல், அந்த மரப்பட்டைகள்லாம் இருக்கிற மாதிரி அந்த ஃபீலில் அந்த ப்ரௌன் கலரு, அப்புறம் லைட் ப்ரௌனு, அது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் மேலே இருக்கிற சின்ன சின்ன டஸ்டெல்லாம் அப்பப்போ நீங்கள் வெளியில் எடுத்து தட்டிடுங்க, துடைக்காதீங்க. இப்போ கிட்டத்தட்ட முடிக்கிற ஸ்டேஜில் வந்துட்டோம், அதனால் நீங்கள் கவனமாக பாருங்கள், நல்லா டைம் எடுத்து அழகாக வரைங்க. கடைசியாக கலர் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிளாத் ஆர் காட்டன் வச்சுட்டு லேஸாக வைப் பண்ணுங்கள், ரப் பண்ணுங்கள். இது வந்து பேப்பர் குவாலிட்டி பொறுத்து தான் இது வரும். ரொம்ப ஸ்மூத்தான பேப்பரில் இந்த மாதிரி தொடச்சி எடுத்திங்கன்னா பூரா கலரும் அந்த துணியிலேயே வந்துடும். ஸோ இது எங்கே தேவையோ அங்கே மட்டும் பண்ணிங்கும்போது அந்த சின்ன சின்ன ஸ்பேஸ் எல்லாம் அழகாக கம்ப்ளீட் ஆகும். எல்லா இடத்தையும் இதே மாதிரி அப்ளை பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு எங்கே தேவை இருக்கோ அங்கே லைட்டாக
வைப் பண்ணுங்க போதுமானது. நம்ம வார வாரம் ஒரு வீடியோ போடலான்னு தான் பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் போட முடியல. ஸோ டைம் இருக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வேறு ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ராயிங்கை பெயிண்டிங்கோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் சொல்கிறேன்.